தமிழகத்தில் மேலும் பல்வேறு தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்ட ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே மாதிரியான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு இன்று காலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்தது. இதனை அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை நீட்டித்து முதலமைச்சர் MK Stalin உத்தரவிட்டார். இது தற்போது அமலுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே 3 வகைகளாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தொற்று பரவல் குறைந்துள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே மாதிரியான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர அனைத்து பகுதிகளிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்ட கடைகள் மற்றும் செயல்பாடுகள் 8 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. உணவகங்கள், விடுதிகள், அடுமனைகள், தங்கும் விடுதிகளில் காலை 6 மணி முதல் 8 மணி வரை 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அமர்ந்து உணவு அருந்தும் வகையில் செயல்பட்டு வருகின்றன. துணிக்கடைகள், நகைக்கடைகள், உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி நிலையங்கள் ஆகியவை 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளில் 50% வாடிக்கையாளர்கள் தேநீர் அருந்து அனுமதிக்கப்படுகின்றனர். வணிக வளாகங்கள் காலை 9 மணி முதல் 8 மணி வரை செயல்படும். அருங்காட்சியகங்கள், அகழ் வைப்பகங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. டாஸ்மாக் மதுபான கடைகள் காலை 10 மணி முதல் 8 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வழிபாட்டு தலங்களும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருவிழாக்கள் மற்றும் குடமுழுக்கு நடத்த அனுமதி இல்லை. மாவட்டத்துக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கும் வகையில் பொது பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. இதில் தண்ணீர் தொடர்பான விளையாட்டுகளுக்கு அனுமதி இல்லை. மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க இ-பதிவு நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் மாநிலங்களுக்கு இடையே தனியார் மற்றும் அரசு பேருந்து போக்குவரத்துக்கு தடை நீடிக்கிறது. திரையரங்குகள், அனைத்து மதுக்கூடங்கள், நீச்சல் குளங்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் சமுதாய அரசியல் சார்ந்த கூட்டங்கள், பள்ளி கல்லூரிகள், உயிரியல் பூங்காக்கள் செயல்பட அனுமதி இல்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருமண நிகழ்வுகளில் அதிகபட்சம் 50 பேரும், இறுதிச் சடங்குகளில் 20 பேரும் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது.